அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுற உங்கள் எல்லோருடைய கஷ்டங்களும் குறைகளும் தீரணும்னு எங்கள் குழு சார்பாக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கோம். நிச்சயமாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக தீரும். தொடர்ந்து வாராகியம்மனை நம்பிக்கையோடு வழிபாடு செஞ்சுவாங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுற எல்லாருடைய பிரச்சனைகளில் மோஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான். சீக்கிரமாக எங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், கடன் தீர்றதுக்கான பணம் கிடைக்கணும், இதே மாதிரியே தான் வந்துட்டு நிறைய கமெண்ட் வந்து வருது. கூட்டு பிரார்த்தனையில் அவங்களுக்காக நாங்கள் அதிக அளவில் வேண்டிக்கிற அளவுக்கு இருக்குது. கடன் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு அவசிய தேவைக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவோம். ஆனால் பார்த்தா நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய குடும்ப செலவையே சமாளிக்கிறதுக்கு பத்தாததுனால கடனை வந்து நம்மளால் கட்ட முடியாமல் போகுது. அப்படி கண்டிப்பாக கட்ட வேண்டிய கடன் அப்படின்னு பார்க்கும்போது அதை அடைக்கிறதுக்கு நம்ம வேறு ஒரு இடத்துல வந்துட்டு கடன் வாங்குகிறோம். அப்போ அதுக்கு அதிக அளவில் வட்டி கட்டுறோம். இப்படியே வட்டி வட்டின்னு தான் கட்டிகிட்ருக்கிறோமே தவிர நம்மளுடைய கடன் வந்து தீர்ந்த பாடு இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினதை விட வட்டி தொகை வந்து அதிகமாக கட்டியிருப்போம். அந்த அளவுக்கு வந்து நம்ம வட்டி கட்டியே நம்மளுடைய பணத்தை வந்துட்டு விரயம் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி மீளாத கடன் பிரச்சனையிலேருந்து தீர்வதற்கு நான் நிறைய பைரவர் வழிபாடெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். தேய்பெரிய அஷ்டமி, வளர்பெரிய அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லியிருக்கேன். மேலும் தேய்பெரிய பஞ்சமி அன்னைக்கு வாராகியம்மன் வழிபாடு செய்வதன் மூலமாகவும், அதாவது தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாகவும் கடன் பிரச்சனையை வந்து தீரும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு சொல்ல போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வழிபாடு. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வாரம் வாரம் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த செவ்வாய் விட்டாலும் நீங்க அடுத்த செவ்வாய் செய்யறது நல்லதுதான், ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கு நாட்கள் உண்டு. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறத நம்ம எப்படியுமே தவற விடவே மாட்டோம். இந்த செவ்வாய் விட்டாலும் அடுத்த செவ்வாய் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பிடிச்சி நம்மளுடைய பிரச்சனையை வந்து தீர்த்துக்க முடியும். அடுத்து இன்னொன்னே நான் சொல்லிடுறேங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயமாக வந்து உங்களுடைய கடன் வந்து தீரும். அதாவது எப்படி தீரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் வந்து அதிகரிக்கும். நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் வந்து நல்ல லாபம் காணும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு விற்க முடியாத இடம் வீடு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது முன்பு கேட்ட விலையை விட இப்போ அதிக விலைக்கு வந்து வாங்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. இதன் மூலமாக உங்களுடைய கடன் சுமை குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து உண்டு. அதாவது உங்களுடைய கடன் சுமை தீர்வதற்கு என்னென்னவெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கிறதோ எல்லா வாய்ப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக நீங்கள் வீட்டிலேயே சும்மா அமர்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீராது. கடனை அடைப்பதற்கான வழியும் வந்து நீங்கள் உருவாக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது கடனை அடைப்பதற்கான முயற்சியை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். கூடவே இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு 100% வந்து கை கொடுக்கும். இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தால் போதும். அதில் செவ்வாய் ஹோரையில் நம்ம இந்த பரிகாரம் வந்து செய்யணும். செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3 முறை வந்து வரக்கூடியது. அதில் எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். அதே போல மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். அதே போல இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். இந்த இரவு 8 மணியிலிருந்து 9 மணி அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து பொருத்தமா இருக்கும். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மாலை நேரம் இரவு நேரம் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது இரவு 8 to 9 மணிக்கு பரிகாரம் செய்கிறது அவங்களுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். மேலும் வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க 8 to 9 மணிக்கு தான் வந்து வழிபாடு செய்வாங்க. ஏன்னா வாராகியம்மன் நம்ம கூட பேசும் நேரம்னு பார்த்தா இரவு 8 to 9 சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் வாராகியம்மனுக்கு உகந்த கிழமைகளில் செவ்வாயும் வெள்ளியும் ஒன்று. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நடந்துட்டுருக்குது, அதனால் ஆடி செவ்வாய் அப்படிங்கிற கூடுதல் சிறப்பும் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இரவு 8 to 9 மணிக்கு கூட இதை பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம். இதுக்கு நீங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வைக்கணும். அந்த தீபம் வந்து நெய் தீபமாக இருக்கிறது வந்து சிறப்பு. ஏற்றி வச்சுட்டு முதல்ல முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்து நம்மளுடைய இஷ்ட தெய்வமான வாராகியம்மனை வழிபாடு செய்யுங்க. இந்த 4 பேரையும் நம்ம கட்டாயம் வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கடன் பிரச்சனையை வந்து மலை போல இருந்தாலும் பனி போல வந்து கரையும்.
அதன் பிறகு புதுசாக வந்து ஒரு கல்லுப்பு பாக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயே பயன்படுத்தாத புது கல்லுப்பு பாக்கெட் இருந்தாலும் சரி, அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணமோ இல்லை பாத்திரமோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை கண்ணாடி பாத்திரம் இருக்குது அப்படின்னாலும் அதையே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது, அதாவது எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு கடன் தொகை வந்து இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா நீங்க 7 லட்சம் ரூபாய் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து இந்த தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே உங்க மனசுல வந்து அதை மட்டும்தான் நீங்க முன்னிறுத்தி வழிபாடு செய்யணும். அந்த கல்லுப்பு பாக்கெட்லேருந்து ஒவ்வொரு கைப்பிடி உள்ளங்கை அளவு வந்து எடுத்து நீங்கள் அந்த பாத்திரம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் போடணும். இப்படி 3 முறை வந்து நீங்கள் போடணும். ஒவ்வொரு முறை போடும்போதும் உங்களுடைய கடன் தொகையினுடைய அளவை சொல்லி அந்த கடனை வந்து நாங்கள் சீக்கிரமாக அடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி சொல்லி 3 முறை வந்து போடணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செவ்வாய் குறைன்னு சொன்ன பார்த்தீங்களா, 3 நேரம், அந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். 3க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரம் வந்து அவகாசம் இருக்குது, அதனால் அந்த நேரத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ 6 to 7 அப்படின்னா நம்மளுக்கு 1 மணி நேரம் வந்து கிடைக்குது. அந்த 1 மணி நேரத்துக்கு உள்ளே தான் வந்துட்டு நீங்கள் இதை செய்யணும். முன்னாடியே செஞ்சு வைக்கக்கூடாது. செவ்வாய் குறையில் தான் இதை ஆரம்பிக்கணும் முடிக்கணும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்ததே இதை நீங்கள் செய்யணும். ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்னா மஞ்சளும் தண்ணீரையும் கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதை நீங்கள் அந்த வெள்ளை துணியில் முக்கி எடுத்தீங்க அப்படின்னாவே அதுவே வந்து மஞ்சள் துணியாக வந்து மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சள் துணி இல்லாதவங்க முதல் நாளே இதை வெள்ளை துணியை வந்து மஞ்சள் துணியை மாற்றி வைக்கிற வேலையை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு சந்தேகம் வரும், அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். மாதவிடாய் ஆனவங்க இதை செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. மாதவிடாய் ஆனவங்களும் தாராளமாக வந்து செய்யலாம். என்ன, வீட்டில் வந்து தீபம் வேறு யாரையாவது ஏற்றி வைக்க சொல்லிடுங்க. நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்து இதை வந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் செவ்வாய் ஹோரைங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு செய்யுங்க. பூஜை அறிக்குள்ளே வந்து போக வேண்டாம். பூஜை அறிக்குள்ளே போகிற வேலையெல்லாம் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யாராவது வந்து செய்யட்டும். மேலும் இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. அடுத்து இப்போது பாத்திரத்தில் உப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, 3 கைப்பிடி அளவு உப்பு. அந்த ஒவ்வொரு கைப்பிடி அளவு உப்பையும் எடுத்து நீங்கள் என்னுடைய கடன் சுமை வந்து கரைந்து போகணும், என்னுடைய பணப்பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து 3 கைப்பிடியும் எடுத்து ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக எடுத்து அந்த மஞ்சள் நிற துணியில் வந்து வைக்கிறீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல 1 கைப்பிடி அளவு உப்பு எடுக்கிறீங்க, நான் சொன்னதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மஞ்சள் துணியில் வைக்கிறீங்க. அடுத்த 1 கைப்பிடி அளவு எடுக்கிறீங்க, இதே மாதிரி வந்துட்டு வைக்கிறீங்க. இப்படி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அந்த மஞ்சள் நிற துணியில் வச்சுட்டு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்க வச்சிடணும். மகாலட்சுமி படம் இருந்தாலும் சரி, நம்முடைய வாராகி அம்மன் படம் இருந்தாலும் சரி, நீங்க வந்து அவங்களுடைய படத்திற்கு முன்பு வந்து இந்த மூட்டையை வச்சிடுங்க. மூட்டை வந்து 1 வாரம் அப்படியே பூஜை அறையில் இருக்கணும். அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமையில இதே போல ஒரு செவ்வாய் ஓரை நேரத்துல நீங்க அந்த மூட்டையில இருக்கிற உப்பை உங்க கைகளால எடுத்து உங்க வீட்டுல நீர்நிலைகள் பக்கத்துல எங்கேயாவது 6 குளம்னு ஓடிச்சுன்னா நீங்கள் வந்து என்னுடைய கடன் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 3 முறை வந்து அதை நீங்கள் தண்ணியில் எடுத்து விட்டுருங்க. அப்படி 6 குளம் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு சிங்க்கோ வாஷ்பேசனையோ வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மஞ்சள் துணியில் இருக்கிற உப்பை ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து கடன் தொகை கரைந்து போகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கைகளால் தான் பண்ணணும். உங்கள் கைகளால் எடுத்து அப்படியே அந்த வாஷ்பேசன்லேயோ சிங்க்லேயோ வந்து போட்டுட்டு அப்படியே தண்ணி திருவி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அது ஓடுற தண்ணியில் விடுறதும் ஒன்று தான், இப்படி விடுறதும் வந்து ஒன்று தான். மொத்தத்தில் அது கால்படாத இடத்துல போய் கரைஞ்சு போகணும். இப்படி செய்வதன் மூலமா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அந்த தண்ணீர்ல கரைச்ச உப்பு மாதிரி சீக்கிரமாவே வந்து கரைஞ்சு போகும். இது விளையாட்டுக்குன்னு சொல்லீங்க, நிறைய பேர் வந்துட்டு இதுல செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. நமக்கு பெருசா ஒன்னும் செலவும் கிடையாது, நேரம் வந்து முக்கியம். அதே போல ஒரு பேக்கெட் கல்லுப்பு வாங்கினீங்கனாவே வந்துட்டு போதும். ஒரு முறை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்ப நீங்க தொடர்ச்சியா வந்துட்டு கூட இதை நீங்க செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.